அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு யாஸ்மின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ப்ரௌனிஸ் எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு சின்ன சொதப்பல் செஞ்சிட்டேன், அதையும் வந்துட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்றபடி என் ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஜியாக வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டர் வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு பட்டர் வந்து தேவை. ஸோ இது வந்து 200 கிராம் பட்டர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பாதி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துடும். ஸோ இதோட சேர்த்து வந்துட்டு நான் டார்க் சாக்லேட்ஸ் வந்துட்டு, இது வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸு, கொடைக்கானலேருந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். டார்க் சாக்லேட்ஸ் வந்துட்டு என் நிறைய ப்ராண்ட்ஸில் வந்துட்டு இருக்குது, ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எது வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸே யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எந்த டார்க் சாக்லேட்ஸ் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய நட்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது அதுவும் இல்லாமல் அவர் வாங்கிட்டு வந்திருந்தங்காட்டி சரி இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். உள்ளே வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்திருந்தாங்க. இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் கூட வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்துட்டு இது டபுள் பாயில் மெத்தடில் கீழே ஹீட் வாட்டர் வச்சுட்டும் கூட நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஓடிஜியில் வச்சுருக்க டைமுக்குள்ளே சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகரும் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் வந்து எடுத்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து செய்கிறாட்டி ப்ரௌனிஸ்க்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒயிட் சுகராக கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஓடிஜியில் வந்து வச்சுருந்தேன், லைட்டாக வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்காக இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் கேஸில் கூட டபுள் மேல் மெத்தடில் வந்துட்டு கீழே ஹீட் வாட்டர் வச்சுட்டு மேலே வந்துட்டு சாக்லேட்ஸை வச்சுட்டு கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டின்ஸில் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ப்ரௌனிஸ் வந்து செய்ய போகிறேன். அதனால் அதுக்கு மேலே வந்துட்டு பட்டர் ஷீட்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சி, சைட்லலாம் நல்லா ஒட்டியிருக்கிறதுலாம் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சி, அந்த பட்டர் எவ்வளோ சில்கி கலராக தெரியுது பாருங்கள். ஸோ அது கூட வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். சுகர் நல்லா வந்து மெல்ட் ஆகிடணும், அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். சர்க்கரையில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இது கூட சேர்த்து செய்யறதுக்காக 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஃபுல்லாக வந்து உடச்சி போட்டுக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, முட்டை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும், விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். நம்மளோட பட்டர் சாக்லேட்ஸ் அப்புறம் அந்த சுகர் கூட வந்து நல்லா வந்து எக்கும் வந்து சேர்ந்துருக்கணும், இல்லைனா தனியாக வந்து எக்கோட ஸ்மெல் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவு வந்து ஆல்ரெடி வந்து நான் சளிச்சு வந்து வச்சுருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து சளிச்சு தான் வந்து சேர்க்கணும் பேக்கிங் வந்து செய்யும்போது. அது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இப்போ வந்து கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்லோவாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும், நான் வந்து வீடியோக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் வந்து ஸ்லோவாக தான் வந்து கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாம் சேர்த்து இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்துட்டு இந்த
டின்ல வந்து ஊற்றிட போகிறேன். இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். இந்த டீன்ஸில் வந்துட்டு நான் பேட்டர் வந்து அதிகமாக வந்து ஊற்றிட்டேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் வந்துட்டு இந்த டீன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்போவே வந்து சைஸ் வந்து சிறுசாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த டீன்ஸில் வந்து செய்கிறங்காட்டி சரி அளவு சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் எல்லா பேட்டரையுமே வந்துட்டு ரெண்டு டீன்ஸ்லேயே வந்து ஊற்றிட்டேன். பட் பார்த்திங்கன்னா அது பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பொங்கி ஃபுல்லாக ஓடிஜியே ஃபுல்லாக கிளீனாக ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. எல்லாமே நிறைய பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு, கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. ரெண்டு டீன் அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணி திரும்பவும் அதுலேருந்து பாதி பேட்டர் வந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அது நான் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அந்த சாக்லேட் வந்துட்டு ஒரு மாதிரி கருகின மாதிரி வந்து ஸ்மெல் வந்துருச்சு அந்த ரெண்டு மிக்ஸ்லேயுமே. இவ்வளோ பேட்டர் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் திரும்ப வந்து எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு அதோட வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரௌனிஸ் வந்து செய்யும்போது கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க. நானும் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். பட் இந்த தடவை சில இந்த டின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து செஞ்சிருந்தேன். மற்றபடி ப்ரௌனிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சாக்லேட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வந்துருச்சு, கருகின ஸ்மெல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. தனியாக இன்னொரு பேட்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் மட்டும் தனியாக வந்து நான் இன்னொரு டின்ல ஊற்றி வந்து செஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. பார்த்திங்களா இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஓட்டிச்சு, ஃபுல்லாக நாறிடுச்சு. திரும்பவும் அந்த பேட்டரை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த தடவை தான் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு, ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ப்ரௌனிஸை வந்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா இருந்துச்சு. பட் எப்பவும் போல் அந்த சாஃப்டாக அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னமோ அது சாப்பிட்ற வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அது சாக்லேட் வந்துட்டு அதோட ஸ்மெல் வந்துருச்சு, அதோட ஒரு மாதிரி கருகின மாதிரி ஸ்மெல் வந்துருச்சு. அதனால் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணலை. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளேயெல்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துருச்சு. குழந்தைங்க வந்து வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, அது வேண்டாம் என்ன நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட்டாக பேக் பண்ணி எடுத்த பேட்ச். இது வந்து அவ்வளோ சாஃப்டாக, இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. சரி எனக்கு அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு, அவ்வளோ பேட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புனால வந்துட்டு இவ்வளோ பேட்டர் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம பெரிய அகலமான பாத்திரத்துலேயே வந்து செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணவே வந்து வச்சிருச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக பேக் பண்ணது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மேலே எவ்வளோ ஒரு சில்கி கலரில் தெரியுது பாருங்கள். அப்படியே தொட்டாலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ப்ரௌனிஸு. நான் அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஓடிஜியில் வந்துட்டு 180 டிகிரியில் வந்துட்டு 30 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து அவ்வளோ நல்லா வந்து வந்துருந்துச்சு. நல்லா கூலானதுக்கப்புறமா வந்து கீத் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா ஹோம்மேட் சாக்லேட்ஸுங்கிறனால மேலே நல்லா அந்த ஷைனி கலர் தெரிஞ்சுது, நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள், நல்லா அந்த பட்டர்லாம் சேர்த்து நல்ல ஒரு சில்கி கலரில் இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக வந்து இருந்துச்சு ப்ரௌனிஸ் ஃபுல்லாகவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.